ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பராக ஒரு தேங்காய் சாதம் எது செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, ஊத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறம் மகர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் இது கூட வேர்க்கடலை, முந்திரி பருப்புலாம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைமுடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. தேங்காய் துருவா லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வாழைக்காய் வறுவல், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.